வணக்கம் தமிழா. டிஎன்பிஎஸ்சி, டிஎன்இஎஸ்ஆர்பி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் நம்ம பொதுத்தமிழ் இலக்கணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அது இலக்கண குறிப்புகள் பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்களில் நம்ம எப்படி தேர்வு செய்வது அப்படிங்கிற நிறைய குழப்பங்கள் ஏற்படும். அதை எப்படி வந்தால் அது எந்த மாதிரி இலக்கண குறிப்பு அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான். நீங்கள் ஸ்கூல் புக்கில் தனித்தனியாக படிப்போம். இப்போ முக்கியமான எடுத்துக்காட்டு தொழிற்பெயர்னா எப்படி இருக்கும், எப்படி எந்த எழுத்து விகுதியாக முடிகிற மாதிரி இருந்தால் தொழிற்பெயர் கண்டுபிடிக்கிறது, வினையாளன் பெயர்னா எப்படி கண்டுபிடிக்கலாம், பெயரச்ச வினையச்சனை எப்படி கண்டுபிடிக்கலாம். அப்போ பொதுவான இந்த இலக்கண குறிப்புகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பார்க்கலாம், ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தொழிற்பெயர். ஃபஸ்ட்டு என்னது? தொழிற்பெயர். விகுதி பெற்ற தொழிற்பெயர். தொழிற்பெயர்னு சொல்லலாம், விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லலாம். தொழிற்பெயர் அப்படின்னா என்னன்னா, ஒன்றுடைய அந்த தொழிலை குறிக்கக்கூடிய அந்த பெயர் தொழிற்பெயர். சரி, தொழிற்பெயர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, எந்த மாதிரி விகுதி இருந்தால் அது தொழிற்பெயர் அப்படின்னா, தல் விகுதி, அல் அந்த அந்த சொல்லினுடைய இறுதியாக இடம்பெறக்கூடிய தல் விகுதி, அல் விகுதி, அம், கை, ஐ, வை, கு, பு, உ, தி, சி, வி, மை. அப்போ இது இறுதி எழுத்தாக விகுதியாக முடியக்கூடிய அந்த சொல்லாக இருந்ததுன்னா அது இலக்கண குறிப்பு தொழிற்பெயர் தான். இப்போ தொழிற்பெயராக முடியக்கூடிய விதி பெரும்பாலும் இந்த விகுதிகள் தான் இடம்பெற மாதிரி அங்கே க்வெஸ்சன்ஸ் கேட்டிருப்பாங்க. தல், அல், அம், கை, ஐ, வை, கு, பு, உ, தி, சி, வி, மை அப்படின்னு விகுதியாக முடிஞ்சுனா அது தொழிற்பெயர் தான். இப்போ பாருங்கள், பாடுதல் இலக்கண குறிப்பு கேட்பான் அவனு தொழிற்பெயர், தல் விகுதி, கூறல் அல் விகுதி, ஆட்டம் தொழிற்பெயர் தான் அம் விகுதி, விலை தொழிற்பெயர் ஐ, வருகை கை, பார்வை போக்கு கூ விகுதி, நப்பு மறைவு மறதி வளர்ச்சி காட்சி கல்வி செய்யாமை, இது எல்லாமே தொழிற்பெயர் தான். விகுதி பெற்ற தொழிற்பெயர் நம்ம சொல்கிறோம், இல்லை தொழிற்பெயர் நம்ம ஆப்ஷன் தான், தொழிற்பெயர் போட்டுக்கலாம். அடுத்து முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னா, இது பாருங்கள், இடி இடித்தது கொதி வந்தது, இதுதான் முதல்நிலை தொழிற்பெயர் ஆகும். ஓகே, விகுதி இல்லாமல் வரக்கூடியது. அடுத்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா என்னென்னா, ஒரு தொழிற்பெயருடைய விகுதி கெட்டு, அந்த தொழிற்பெயருடைய விகுதி கெட்டு முதலெழுத்து மாறி வருவது. ஒரு தொழிற்பெயருடைய விகுதி கெட்டு முதல் எழுத்து மாறி வருவது, அதான் என்னன்னா முதநிலை திரிந்த தொழிற்பெயர். இப்போ வந்து கெடுதல் அப்படின்னா தொழிற்பெயர், கெடு முதல்நிலை தொழிற்பெயர். இப்போ அந்த முதல் தொழிற்பெயருடைய விகுதி கெடுது, விகுதி கெட்டு என்ன வருது, முதல் எழுத்து மாறி திரிந்து ஒழிப்பது. கெடு என்பது கேடு, அப்போ கேடு, பேறு, வீடு, சூடு, இதெல்லாம் என்னது, முதநிலை திரிந்த தொழிற்பெயர்கள். அப்போ முதநிலை திரிந்த தொழிற்பெயர்கள்னா தொழிற்பெயரோட விகுதி கெட்டு முதலெழுத்து மாறி திரிந்து ஒழிக்கும், அதுதான் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அப்போ எதிர்மறை விகுதிகளை கொண்டிருந்தால் அது எதிர்மறை தொழிற்பெயர். மை விகுதி பாருங்கள், நடவாமை கொல்லாமை, அப்போ இது ஒரு எதிர்மறையாக இருக்குது, ஆனால் மை விகுதி இருக்குது, தொழிற்பெயராக இருக்குது. அப்போ என்ன சொல்கிறோம், எதிர்மறை தொழிற்பெயர். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இலக்கணம் உரிச்சொல் தொடர். இப்போ உரிச்சொல் தொடர் எப்படி கண்டுபிடிக்கும், இது இலக்கண வகை சொல்ல நான்காவது வகை. உரிச்சொல்லாம் என்ன, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பெயர்ச்சொல் வினைச்சொல் இவற்றுடைய தன்மைகளை மிகுதிப்படுத்த வரக்கூடியது தான் உரிச்சொல். அப்போ எந்த சொற்களை தொடங்கினால் அது உரிச்சொல் தொடங்கினா, சால, தவ, தட, நனி, மல்லல், மா, கூர், மல, குல, கடி, களி, உரு, வை. இந்த சொற்களில் தொடங்கினால் அது உரிச்சொல் தொடர்தான். இப்போ மாஞ்ஞாலம் பெரிய உலகம், தவச்சிறிது, தடக்கரி, மல்லலம் குறுத்து, கட்டி நகர், வைவேல். அப்போ அது உரிச்சொல் தொடர் அப்படிங்கிறது இந்த சொற்கள் தொடங்கினாவே அது உரிச்சொல் தொடர் தான். பெயர்ச்சொல் வினைச்சொல் தன்மைகளை மிகுதிப்படுத்த வரக்கூடிய இந்த சொற்களை மட்டும் பார்த்துங்க. இந்த சொற்க தொடர் என்னது, உரிச்சொல் தொடர் தான். அடுத்து பெயரச்சம். பெயரச்சத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம், விகுதி ஆ அல்லது உம், விகுதி ஆ அல்லது உம்ல முடிஞ்சா அது பெயரச்சம். இன்னொன்று, பெயரை கொண்டு முடிய வேண்டும். எப்படி விகுதி ஆ அல்லது உம்முல முடிஞ்சால் பெயரச்சம் சொல்கிறோமோ, அதே போல் அந்த விகுதி ஆ அல்லது உம்முல முடியக்கூடிய விகுதியானது பெயரை கொண்டு முடிந்தால்தான் அது பெயரச்சம். படித்த மாணவன்,
படிக்கும் மாணவன், படிக்கின்ற மாணவன், படித்த பள்ளி, புரியுதுங்களா, படித்த பள்ளி. அப்போ அந்த முற்றுப்பெறாத வெச்ச வினையோட விகுதி ஆ அல்லது உம்மில் முடிஞ்சு பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம். அந்த பெயரச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டினால், காலத்தை வெளிப்படையாக காட்டினால் அது தெரிநிலை பெயரச்சம். பெயரச்ச விகுதியானது ஆ உம். இப்போ பாருங்க, எழுதிய கடிதம், இப்போ எழுதி முடிக்கப்பட்ட கடிதம், அதை எழுதி இறந்த காலத்தை வெளிப்படையாக காட்டியதால் இது தெரிநிலை பெயரச்சம். இதே காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் குறிப்பால் உணர்த்தினால் அந்த பெயரச்ச வகை குறிப்பு பெயரச்சம். இங்கே பாருங்க, சிறிய கடிதம், அது கடிதம் அளவில் சிறியது, ஆனால் எந்த காலம் அப்படிங்கிறது இங்கே வெளிப்படையாக இல்லை, குறிப்பால் உணர்த்துது. அப்போ சிறிய கடிதம் என்பது கால வெளிப்படையாக இல்லாதால இது பெயரச்ச வகையாகத்தான் இருக்குது. அப்போ இது என்னது? குறிப்பு பெயரச்சம். இப்போ பெயரச்சம் என்ன பார்த்துட்டோம், ரெண்டு வகை, தெரிநிலை, குறிப்பு. அதுக்கப்புறம் வினையச்சம். வினையச்சம் அப்படின்னா என்னன்னா, முற்றுப்பெறாத எச்ச வினையோடைய விகுதி ஊ அல்லது ஈல முடிந்தால், முற்றுப்பெறாத எச்ச வினையோட விகுதி ஊ அல்லது ஈல முடிஞ்சு வினையை கொண்டு முடிஞ்சது அப்படின்னா அது வினையச்சம். இங்கே பாருங்க, ஊ வந்து சென்றான், சென்றான் வினை. ஆடி முடித்தான், ஆடி ஈ வந்து ஊ, படித்து முடித்தான். அப்போ முற்றுப்பெறாத அந்த விகுதியில் வந்து ஈ அல்லது ஊ வந்து அது வினைச்சொல்லை கொண்டு முடிந்தால் அது என்ன எச்சம்? வினையச்சம். அது காலத்தை வெளிப்படையாக காட்டி வந்தால் தெரிநிலை வினையச்சம், குறிப்பாக உணர்த்தினால் குறிப்பு வினையச்சம். இங்கே பாருங்க, தெரிநிலை வினையச்சம் எடுத்துக்காட்டு, எழுதி வந்தான், எழுதி வந்தால் முடிவு பெற்றது, காலம் வெளிப்படையாக தெரியுது, அப்போ இது தெரிநிலை வினையச்சம். மெல்ல வந்தான், இங்கே மெல்ல பார்த்தீங்கன்னா சார் இங்கே ஆவல முடியுது, அப்போ நான் பெயரச்சம் போட்டக்கூடாது. ஏன்னா எதை கொண்டு முடியுது? வினையை கொண்டு முடியுது. பெயரை கொண்டு முடிந்தால் தான் பெயரச்சம், வினையை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம். இது என்ன? அது மெல்ல வந்தான், குறிப்பு வினையச்சம் ஆகும். அடுத்ததாக முற்றச்சம். இந்த முற்றச்சம் அப்படின்னா என்னன்னா, ஒரு வினை முற்று சொல் வினையச்ச பொருள்ல வந்து மற்றொரு வினை முற்றை கொண்டு முடியும். நல்லா கவனிச்சுங்க, ஒரு வினை முற்று சொல் வினையச்ச பொருள்ல வந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடியும். அதான் முற்றச்சம். வள்ளி படித்த நல், திரும்ப ஒரு வினைமுற்று வந்து முடியுது. மகிழ்ந்தால் வள்ளி படித்த நல் மகிழ்ந்தால், புரியுதுங்களா? ஒரு வினைமுற்று இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடியக்கூடியது, புரியுதுங்களா? பின்னது அது முற்றச்சம் ஆகும். அடுத்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம்னா, பொதுவாக பெயரச்சம் நமக்கு தெரியும், எதிர்மறை பெயரச்சம்னா வேண்டாத குப்பை, ஓடாத குதிரை, தீதில்லாத. அப்போ இங்கே என்ன கேட்டிருக்கு, இது பொதுவாக எதிர்மறை பெயரச்சம் தான். ஓடிய குதிரை அப்படின்னா பெயரச்சம், ஓடாத குதிரை அப்படின்னா எதிர்மறை பெயரச்சம். அப்போ என்ன ஈர்க்கடுது இங்கே? ஓடாததா, வேண்டாததா? அதுதான் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். பெரும்பாலும் அந்த முற்றுப்பெறாத எச்சவினோட விகுதி எதில் முடியுது? ஆ நெடில் முடியுது, முடிவு பெறாமலும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுதான் ஈறுகட்டு எதிர்மறை பெயரச்சம். ஈறுகட்டு இறுதி எழுத்து, அந்த இறுதி எழுத்தான கெட்டு வருவது எதிர்மறையாகவும் இருக்கும், அதான் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்து வினையாளனையும் பெயர். வினையாளன் பெயர் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இதுதான் நமக்கு நிறையா கேட்பாங்க தொடர்ந்து போட்டி தேர்வுகளில். வினையை செய்தவனுக்கு, வினையை செய்தவனுக்கு அடைமொழியாக வரக்கூடியது தான் வினையாளனின் பெயர். அப்போ வினையாளன் பெயரோட விகுதியில் எப்படி இருக்கும் அப்படின்னா, வன் வந்தவன், வந்தவர், வந்தார், வந்தான், வந்தவன், வன், வர், ஆர், ஆண், அன், ஆர், ஓர், இது போன்ற விகுதியில் முடிஞ்சால் வினையை செய்து உனக்கு அடைமொழியாக வந்தால் அதுதான் வினையாளன் பெயர். எடுத்துக்காட்டாக ஓடியவன் வந்தார், ஓடியவன் வந்தார், கொண்டோர், ஓடியவன் வந்தார், கொண்டோர். எதிர்ப்பது இலக்கண குறிப்பு கேட்டான், அது என்னது? வினையாளனையும் பெயர். அப்போ இந்த விகுதியில் பார்த்து வச்சுங்க, மண், வர், ஆர், அன், அன், ஓர், இது மாதிரி விகுதியில் வந்தாவே அது வினையாளன் பெயர் தான். அதாவது அது சொல்லக்கூடிய வந்தான் ஆன்வர்தா வினையாளன் பெயர், வந்தார் ஆர் வந்தா வினையாளன் பெயர். அடுத்து இரட்டை கிளவி. இரட்டை கிளவி என்னன்னா, இரட்டை சொல்லாக மட்டும்தான் வரும், பிரித்தால் பொருள் தராது, பிரித்தால் பொருள் தராது, அதுதான் இரட்டை கிளவி. எடுத்து பாருங்க, படை இதை பிரிங்க, படை தனியாக, படை தனியாக பிரிங்க, பொருள் இருக்கா? இல்லையாது. அப்போ இரட்டை சொல்லாக சேர்ந்துதான் வரும், பிரித்தால் பொருள் தராது, அதுதான் இரட்டை கிளவி. படபட, தகதக, சடசட, பலபல, கலகல, மலமல, விறுவிறு, இதெல்லாம் என்ன? அது இரட்டை கிளவி. இரட்டை சொல்லாக சேர்ந்துதான் வரும், பிரித்தால் அது பொருள் தராது. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது அடுக்கு தொடர்.
இந்த அடுக்கு தொடர் எத்தனை டைம் வரலாம் அப்படின்னா, இப்போ இரட்டை கிளவி இரட்டை சொல்லாக வருது, அடுக்கு தொடர்னா ரெண்டு டைம் வரலாம், மூணு டைம் வரலாம், நாலு டைம் கூட வரலாம். ரெண்டு டைம் வரலாம், மூணு டைம், நாலு முறை கூட அடுக்கி வரும் அடுக்கு தொடர். ஆனால் பிரித்தால் பொருள் தரும், பிரித்தால் பொருள் தரும். அது அடுக்கு தொடர். இங்கே பாருங்க, தீ 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 பிரிக்கணும். தீ என்பது பொருளை தருது. வருக வருக, பாம்பு பாம்பு பாம்பு. வெறும் வருக அப்படி கேட்டானா வீங்கோல் வினைமுற்று. திரும்ப திரும்ப வருக வருகன்னு வரும்போது அது அடுக்கு தொடர். ஓகேங்களா? அப்போ இந்த அடுக்கு தொடர் எந்தெந்த பொருட்களில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரைவு, சீனம், அச்சம், உவகை. அப்போ இது போன்ற பொருட்கள் வருவது அடுக்கு விரைவு, சீனம், அச்ச, உவகை போன்ற பொருட்கள் வரக்கூடிய இது கேட்டோன்னா அடுக்கு தொடர் தான். ரெண்டு முறை, மூன்று முறை, நான்கு முறை அடுக்கி வரும், பிரித்தால் பொருள் தரும். அடுத்து ஒரு பொருள் பன்மொழி. ஒரே பொருளை தரக்கூடிய, இல்லை ஒரே பொருளை குறிக்கக்கூடிய, ஒரே பொருளை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள். ஒரே பொருளை தரக்கூடிய, ஒரே பொருளை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள். எடுத்துக்காட்டு எதுனா மீ மிசை. பாருங்க, ஒரே பொருளை தந்தது ரெண்டு சொல். மீ மிசை, மீனாலும் மேலே, மிசைனாலும் மேலே. நடுநாளும் நடுப்பகுதி, மைய நாள் நடுப்பகுதி. ஒரு தனி ஒன்று நாள் சிங்கிள் தான், தனி நாள் சிங்கிள் தான். ஓங்கி உயர்ந்த, ஓங்கினாலும் உயர்ந்த. இல்லை ஒரே பொருள் தான், ஒரே பொருளை தரக்கூடிய ரெண்டு சொற்கள். அது என்னது? ஒரு பொருள், ஒரு பொருள் பன்மொழி. ஒரே பொருளை குறிப்பதற்கு ரெண்டு சொற்கள், மூன்று சொற்கள் வந்தால் அது ஒரு பொருள் பன்மொழி. அடுத்ததாக உருவகம். இப்போ உருவகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உருவகம் அணி நம்ம பார்க்கலாம். உருவகம் அப்படின்னா ஓமையின் தன்மையை ஓமேயத்தின் மீது ஏற்றி கூறுவது, அதுதான் உருவகம். அங்கே என்ன மறைஞ்சு வரும்? உருவகம் ஆகியே அப்படிங்கிற சொல்லுறுப்பு மறைந்து வரும். உருவகம் வாழ்க்கை போர்னா வாழ்க்கை ஆகிய போர். இப்போ போர் வாழ்க்கை, போர் போன்றது வாழ்க்கை அப்படின்னா ஊமை தொகை. வாழ்க்கை போர் ஊமை தொகை அப்படி நம்ம திருப்பி போட்டால் என்னது? உருவகம். பிறவியாகிய இருள், ஒளியாகிய அமுது, ஆகிய என்ற சொல்லுறுப்பு மறைந்து வந்தால் அதுதான் உருவகம். ஓமையின் தன்மையை ஓமேயத்தின் மேலே ஏற்றி கூறுவதும் உருவகம் தான். ஓகே, அடுத்ததாக உயிரிழப்படையோட வகைகள் கொடுத்துருக்காங்க. இதை ஏற்கனவே பார்த்துருப்போம். சொல்லி செலவடை. இந்த சொல்லி செலவடைன்னா செயல ஓசை குறையும் போது பெயச்சொல் வினை எச்சமாக மாறி அளவெடுக்கும். வினை எச்சமாக மாறி அளவெடுத்தால் அது சொல்லிசை அளவடை. மாத்திரை எவ்வளவு? மூன்று. ஏன்னா உயிரிழப்படையில் நெடிலுக்கு இனமான குறிலெழுத்துக்கள் தான் அளவெடுக்கும். இங்கே தளி, தளி என்பது தழுவுதல் என்ற தொழிற்பெயர், பெயச்சொல். அந்த பெயச்சொல் வினை எச்சமாக மாறி அளவெடுக்குது. அப்போ தளியினா தழுவி, தளி என்பது தழுவுதல், தளியினா தழுவி, ஈனு முடிஞ்சால் வினை எச்சம். அப்போ நசை வரநசை, அசை என்பது நசை என்பது விருப்பம். அப்போ நசை அப்படின்னா விரும்பி. அப்போ பெயர்ச்சொல் வினையச்சமாக மாறி அளவெடுத்தால் அது சொல்லிசை அளவடை. அடுத்து இன்னிசை அளவடைன்னா ஓசை குறையாத போதும், செயலில் ஓசை குறையாத போதும் இனிய ஓசைக்காக அளவெடுத்தால் அது இன்னிசை அளவடை. பெரும்பாலும் இன்னிசை அளவடை மூன்று அசை கொண்ட, மூன்று அசை கொண்ட சீர்களில் மட்டும்தான் வரும். உண்பதுவும் உடுப்பதுவும் கெடுப்பதுவும். அப்போ எங்கள் அசையை பிரிக்கிறோம். இது ஒரு அசை, இது ஒரு அசை, மொத்தம் மூன்று அசைகள் இருக்குது. இப்போ அசை பிரிக்க யாப்பு இலக்கணத்தை படிப்போம். நேர் நிறை, புரியுதுங்களா? அது தெரிஞ்சால் தான் நம்ம அலகிட்டு வாய்ப்பாடு பார்க்க முடியும். அப்போ செயலில் ஓசை குறையாத போதும் இனிய ஓசைக்கு அளவெடுத்தால் இனி செல்லப்படை. இது எத்தனை அசை கொண்ட சீர்களில் வரும்? மூன்று அசை கொண்ட சீர்களில் வரும். அடுத்து நம்ம உயிரிழப்படை வகை பார்க்க போகிறோம். செயலிசை அளவடை அல்லது இசை நிறை அளவடை. செயலிசை அளவடைக்கு இன்னொரு பேர் இசை நிறை அளவடை. செயலில் ஓசை குறையும் போது அந்த ஓசை நிறைவு செய்ய வருவது செயலி செலவடை. இது ரெண்டு அசை கொண்ட சீர்களை மட்டும்தான் வரும். மூன்று அசை கொண்ட சீர்களில் வந்தால் இன்னி செலவடை, ரெண்டு அசை கொண்ட சீர்களில் வந்தால் செயலி செலவடை. அடுத்து செயலி செலவு எடுத்துக்காடு பாருங்க. ஓவதல், பட ஆ, உர ஆ, தொல அல், இதெல்லாம் என்னது? செயலி செலவடை தான். மாத்திரை மூன்று தான். உயிரிழப்படை எந்த வகை, உயிரிழப்படை மொத்தம் மூன்று, சொல்லிசை, இன்னிசை, செயலிசை. எந்த வகை கூட மாத்திரை அளவு அளவு மூன்று. ஏன்? நெடிலுக்கு இனமான குறிலெழுத்துக்கள் அளவெடுக்குது, அதனால தான் மாத்திரை அளவு மூன்று. அடுத்து ஒற்றளபடை. செயலில் ஓசை குறையும் போது மெய்யெழுத்துக்களும் அளவெடுக்கும். அதுக்கு பேர் என்னது? ஒற்றளபடை. ஒற்றளபடையில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் அளவெடுக்கும் அப்படின்னா மொத்தம் பதினோரு எழுத்துக்கள் அளவெடுக்கும். பத்து மெய்யெழுத்துக்கள், ஒரு ஆயுத எழுத்து. அப்போ ஒற்றளபடி அளவெடுக்கும் மொத்த எழுத்துக்கள் கேட்டால் பதினொன்று, அளவெடுக்கும் மொத்தம் மெய்யெழுத்துன்னு கேட்டால் பத்து தான். அப்போ என்னென்ன மெய்யது அளவெடுக்குது? மெல்லு இனத்தில் ஒரு ஆறு எழுத்து, ஞான நம்மண்ண. இடை இனத்தில் ஒரு நாலு எழுத்து. அதாவது இடை இனத்தில் எந்தெந்த எழுத்துக்கள்லாம்? இந்த ரா லாவை தவிர்த்து, ரா லாவை தவிர்த்து. ஓகேங்களா? அது மீதி இருக்கக்கூடிய நான்கிறது இடையினத்தில்.
அப்போ ஒட்டல் அளவுடைய எழுத்துக்கள் மெல்லினத்தில் ஒரு ஆறு, இடையினத்தில் ஒரு நாலு, பத்து, ஆயிரத்தி ஒன்று, பதினொன்று. அப்போ அளபெருக்காத எழுத்துக்கள் எத்தனைன்னா எட்டு. இப்போ என்னென்னது, இடையெழுத்து ஒரு ரெண்டு எழுத்து பார்த்துட்டு, அடுத்து வல்லின எழுத்துக்கள். வல்லின எழுத்துக்கள் கசட தவற, இந்த எட்டு எழுத்துக்களில் ஒற்றளபடை அளவெடுக்காது. பத்து மையெழுத்துக்களில் தான் அளவெடுக்கும். ஆயுத எழுத்து சேர்ந்து பதினொன்று. எப்படி அளவெடுக்கணும்? அந்த மையெழுத்து திரும்ப வரும். எங்கிறைவன் எக்கிழங்கிய ஆயுதத்தை அளவெடுக்குது, இங்கில அளவெடுக்குது. இதே இக்கில் அளவெடுக்குமானா அளவெடுக்காது, இச்சில் அளவெடுக்குமா எடுக்காது, இக்கிலோ எடுக்காது. இந்த எழுத்துக்களில் மட்டும்தான் அளவெடுக்கும். அந்த மையெழுத்து திரும்ப வரும். அப்போ ஒற்றளபடைக்கு மாத்திர ஒன்று. அடுத்து வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகை அப்படின்னு என்னென்னா, இணைந்திருக்கக்கூடிய அந்த தொகை சொல்லை விரித்தால் இடையில வேற்றுமை உறுப்புகள் மறைந்து காணப்படும். வேற்றுமை உறுப்புகள் என்பது முதலாம் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உறுப்பு கிடையாது. மீதி இருக்கக்கூடிய வேற்றுமையால் இரண்டாம் வேற்றுமையிலிருந்து ஏழாம் வேற்றுமையில் உறுப்பு இருக்கு. அவை முறையே ஐ, ஆல், கு, இன், அது, கண். இதுதான் முதன்மையான வேற்றுமை உறுப்புகள். இரண்டாவது வேற்றுமையிலிருந்து ஏழாம் வேற்றுமை வரைக்கும் இப்போ ஏதேனும் ஒன்று வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வரக்கூடியது வேற்றுமை தொகை. இப்போ கூலி வேலைனா கூலிக்கு வேலை, நான்காம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வருது. நான்காம் வேற்றுமை தொகை. இங்கே பாருங்கள், திருவாசகம் படித்தான். திருவாசகம் படித்தான் அப்படின்னா திருவாசகத்தை படித்தான். அப்போ என்ன மறந்து ஐ, இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைந்தது, இது இரண்டாம் வேற்றுமை தொகை. தலை வணங்கு, தலையால் வணங்கு. அப்போ மூன்றாவது வேற்றுமை உறுப்பு மறைந்து வரதால் இது மூன்றாம் வேற்றுமை தொகை. சிதம்பரம் சென்றான், சிதம்பரத்துக்கு சென்றான். அப்போ என்ன இது நான்காம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்ததுனால இது நான்காம் வேற்றுமை தொகை. அடுத்து மலையின் வீல் அருவி. இப்போ ஐந்தாவது வேற்றுமை உறுப்பு மறைந்து ஐந்தாம் வேற்றுமை தொகை. இது கம்பர் பாடல், கம்பரது பாடல், உரிமை பொருளில் வரும் இந்த ஆறாம் வேற்றுமை. அப்போ கம்பர் பாடல், கம்பர் அது, அது என்னது ஆறாம் வேற்றுமை தொகை. அது மலை குகை அப்படின்னா மலைக்கண் குகை, மலைக்கண் குகை. அப்போ ஏழாம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வர மலைக்குகை என்பது ஏழாவது வேற்றுமை தொகை. எந்த வேற்றுமை உறுப்பு மறைந்து வருதோ அந்த வேற்றுமை தொகையை நம்ம போட போகிறோம். அடுத்தது பாருங்கள், இதில் கொஞ்சம் வித்தியாசமானது பால் குடம். இங்கே பால் குடத்தை என்ன மறைஞ்சு வருதுன்னா வேற்றுமை உறுப்பும் மறைஞ்சு வருது, அது கூட ஒரு பயனும் மறைஞ்சிட்டான்னா. பால் குடம் என்பது பாலை உடைய குடம், பாலை கொண்ட குடம், தயிர் குடம், தயிரை கொண்ட குடம். அப்போ இரண்டாவது வேற்றுமை உறுப்பும் பயனும், இரண்டாவது வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன்தொக்க தொகை. தேர்ப்பாகன்னா தேரை ஓட்டும் பாகன், இதுவும் இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன்தொக்க தொகை. வெறும் வேற்றுமை உறுப்பு மட்டும் மறைஞ்சு வந்தது அப்படின்னா அதை வேற்றுமை தொகைன்னு போடுவோம். கூட இன்னொரு சொல் பொருள் வரும்போது பயனும் உடன்தொக்க தொகைன்னு போட போகிறோம். அடுத்ததாக பொற்சிலை இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. பொற்சிலை அப்படின்னா பொன்னால் ஆகிய சிலை. அப்போ என்னென்ன மறைஞ்சு வருது, மூன்றாவது வேற்றுமை உறுப்பும் பயனும் உடந்தொக்க தொகை. அப்போ பொற்சில இலக்கண குறிப்பு மூன்றாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடந்தொக்க தொகை. மாட்டு கொட்டகை, மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை. தமிழ் தொண்டு, தமிழுக்கு செய்யும் தொண்டு. அப்போ இதனது நான்காம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடந்தொக்க தொகை. அப்போ எந்த வேற்றுமை உறுப்பு மட்டும் வந்தால் தொகைன்னு போடுவோம், கூட ஒரு பயன் வந்ததுன்னா பயனும் உடந்தொக்க தொகைன்னு போட போகிறோம். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய இலக்கணம் வினைத்தொகை. வினைத்தொகை அப்படின்னா காலம் கறந்த பெயரச்சமே வினைத்தொகை. கறந்த என்பது மறைந்த, காலம் மூன்று காலங்களும் மறைந்த பெயரச்சம்தான் வினைத்தொகை அப்படிங்கிறத சொன்னான் நூல். அப்போ மூன்று காலங்களும் மறையுது, பெயரச்ச விகுதியும் மறையுது, பெயரச்ச விகுதியும் மறைந்தாதான் அது வினைத்தொகை. பாருங்கள், கொள்கலிறு, கொள்கலிறு அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி பிரித்து பார்க்குறோம், கொள்கின்ற களிறு, கொல்லும் களிறு, கொன்ற களிறு. மூன்று காலங்கள் மறைந்து வருது, அதுதான் வினைத்தொகை. அப்போ பாருங்கள், கொள்கின்ற, கொல்லும், உம் வருதா, இதுதான் பெயரச்ச விகுதி. பெயரச்ச விகுதியும் மறைஞ்சு வருது, மூன்று காலங்களும் மறைந்து வருது, அதுதான் வினைத்தொகை. ஆடுகொடி, வளர்பிறை, பாய்புடி, ஊறுகாய், வீசுத்தென்றல், இதெல்லாம் வினைத்தொகை தான். வினைத்தொகையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த கொள்கலீர் அப்படி ரெண்டாவது பிரச்சனை, ஃபஸ்ட்டு வினை சொல்லாக இருக்கும், ரெண்டாவது பெயர் சொல்லாக இருக்கும். மூன்று காலங்களும் மறைந்து வரும், பெயரச்ச விகுதியும் மறைந்து வந்தால் அதுதான் வினைத்தொகை என்று கூறுவது நன்னூல். ஓகே, அடுத்ததாக பண்புத்தொகை. பண்புத்தொகை அப்படின்னு என்னன்னா மை விகுதி, மை விகுதி மறைந்து வரும். மை விகுதி மறைந்து வந்தாவே அது நம்ம பெரும்பாலும் பண்புத்தொகை சொல்றோம். அதே போல இரண்டு சொற்களுக்கு இடையே ஆகிய ஆன, ஆகிய ஆன என்ற பண்புறுப்பு மறைந்து வரும். நிறம், சுவை, அளவு, வடிவம்,
குணம் பற்றி வரக்கூடியது பண்புத்தொகை. அப்போ ஆகியான பண்புறுப்புகளும் மறைந்து வருது, நிறம் சுவை அளவுடைய குணத்தை பற்றி வருது, மை விகுதி மறைந்து வருது. இப்போ பாருங்க, வெண்ணிலவு இலக்கணம் குறிப்பு பண்புத்தொகை எப்படி போடுறோம், வெண்மை மை விகுதி மறைந்து வருதா, வெண்மை நிறத்தால் ஆகிய நிலவு கருங்குவலை, கருமை நிறத்தால் ஆகிய குவலை, பட்ட தொட்டி பட்டமான தொட்டி ஆனவருதா, அவ்வளோதான். அப்போ மை விகுதி மறைந்து வருது, பண்பு குறிக்கக்கூடிய ஒன்று வருது, ஆகியான பண்புறுப்புகள் மறைந்து வந்தால் அதுதான் பண்புத்தொகை. அடுத்து இருபெயரொட்டு பண்புத்தொகை. இருபெயரொட்டு பண்புத்தொகைனா வேறு ஒன்றுமே இல்லை, கொடுக்கப்பட்டுள்ள அந்த சொற்களில் கொடுக்கப்பட்டுள்ள சொல் ரெண்டு சொற்கள் இருக்கக்கூடிய ஒரு சொல்லாகத்தான் இருக்கும். இப்போ பாருங்கள் தமிழ் மொழி, இப்போ தமிழ் மொழியில் பார்த்தீங்கன்னா மொழி என்பது ஒரு பொதுவான பெயர், தமிழ் என்பது சிறப்பு பெயர். மொழியில் எந்த மொழி, அப்போ மொழி என்பது பொதுவானது தமிழ் சிறப்பு, ஆங்கில மொழி இருந்தாலும் ஒன்று தான், தமிழ் மொழி இருந்தால் ஒன்று தான். அப்போ சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் பின்னாடியும் வந்தால் அதுதான் இருபெயரொட்டு பண்புத்தொகை. ஒரே பொருளை தரக்கூடிய சொற்கள் தொடர்ந்து வந்தால் அது ஒரு பொருள் பன்மொழி. இங்கே சிறப்பு பெயர் முன்னாடி பொது பெயர் பின்னாடி வந்தால் அது இருபெயரொட்டு பண்புத்தொகை. இமயமலை, மலை பொதுவானது, ஏன்னா இமயமலை. அடுத்து பனை மரம், மரம் பொதுவானது, பனை சிறப்பு. மல்லிகைப்பூ, பூ பொதுவானது, என்ன பூ, மல்லிகைப்பூ. மார்கழி திங்கள், திங்கள்னா மாதம் பொதுவானது, என்ன மாதம், மார்கழி மாதம். பாம்பு, சாரை பாம்பு. அப்போ சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் பின்னாடி வரக்கூடிய அந்த இலக்கணம் என்னதுன்னா இருபெயரொட்டு பண்புத்தொகை. அடுத்து ஓமை தொகை அப்படின்னது, இப்போ தொகைநிலை தொடர்கள் நம்ம பார்க்குறோம். ஓமை தொகை அப்படின்னா ஓம உறுப்புகள் மறைந்து வருவது. ஓம உறுப்புகள் நிறைய இருக்கு, போல போன்ற நிகர அன்ன மான கடுப்ப ஈய ஏய்ப்ப அற்று இற்று இதெல்லாமே ஓம உறுப்புகள் தான். இதை ஒன்று மறைந்து வந்தால் என்ன சொல்கிறாங்க, ஓமை தொகை மெயினாக அந்த ஓம உறுப்புகள் போல போன்ற நிகர அன்ன ஆகிய ஓமர் மறைந்து வந்தால் ஓமை தொகை. அப்புறம் மலர் முகம் இலக்கண குறிப்பு, இலக்கண குறிப்பு கேட்குறாங்க மலர் முகம் என்னது, ஓமை தொகை. ஏன் மலர் போன்ற முகம், கயல் விழி கயல் போன்ற விழிகள், பவளம் போன்ற வாய், இதை அப்படி திருப்பி கேட்குற மலர் போன முக மலர் கை மலர் விழி கயல் வாய்ப்பவளங்கிறது உருவகம். ஓகேங்களா. அடுத்து உண்மை தொகை. உண்மை தொகை அப்படின்னு என்னன்னா உம் விகுதி மறைந்து வரும். அந்த உம் விகுதி எங்கெங்க மறைஞ்சு வரும், சொற்களுடைய இடையிலும் இறுதியிலும் உம் என்ற விகுதி, சொற்களுடைய இடையிலும் இறுதியிலும் உம் என்ற விகுதி மறைந்து வந்தால் அதுதான் உண்மை தொகை. வில்வால், வில்லும் வாளும் இடையிலும் மறைஞ்சு வருது, இறுதியிலும் மறைஞ்சு வருது, மறைஞ்சு வருது. அப்ப வில்வால் என்பது உண்மை தொகை. இரவு பகல், இரவும் பகலும் வரணும். தாய் தந்தை, அண்ணன் தம்பி, தாய் செய். அப்போ இடையிலும் இறுதியிலும் உம் மிகுதி மறைந்து வந்தால் அது உண்மை தொகை. அதே உம் என்பது வெளிப்படையாக வந்தால் அது என் உண்மை. இரவும் பகலும் பசுவும் கண்டும் தாயும் தந்தையும் அண்ணனும் தம்பியும் வில்லும் வாளும் இப்படி உம் வெளிப்படையாக வந்தால் என் உண்மை. உம் மறைந்து வந்தால் உண்மை தொகை, அவ்வளோதான். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு தொகை அன்மொழி தொகை. அன்மொழி தொகை எப்படி பிரிக்கலாம், அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. அல்லாத மொழிகள் தொக்கி வருவது அன்மொழி தொகை. அல்லாத மொழி என்னது, வேற்றுமை வினை பண்பு ஓமை உண்மை ஆகிய தொகைநிலை தொடர்களுள் அவை அல்லாத வேறு பிற சொற்களும், அவை தொகைநிலை தொடர்கள் ஏதோ ஒன்று வருது, அது அல்லாத வேறு சில பிற சொற்கள் மறைந்து வந்தால் அது அன்மொழி தொகை. இப்போ எடுத்துக்காட்டா பாருங்க, செந்தாமரை அப்படின்னா அது பண்பு தொகை தான். இப்போ செந்தாமரை வந்தால் அப்படின்னா என்னது, அதுதான் அன்மொழி தொகை. வெறும் செந்தாமரை மட்டும் கேட்டால் அது பண்புத்தொகை தான். செந்தாமரை வந்தால் என்பது அன்மொழி தொகை. பொற்றொடி வந்தால், சிவப்பு சட்டை பேசினார், சிவப்பு சட்டை அணிந்த ஒரு மனிதர் பேசினார். தொகையில தொடர்களுக்குள்ள அவை அல்லாத வேறு சில சொல்லும் மறைந்து வருது, அதுதான் அன்மொழி தொகை. முறுக்கு மீசை வந்தார், மடக்கொடி மடப்பிடி, மடக்கொடினா யாரு, கண்ணகி, மடப்பிடி பாஞ்சாலி, மடக்கொடி மடப்பிடினாலும் அன்மொழி தொகை தான். மடம் என்ற பணத்தால் நிரம்பி அந்த பெண்ணை குறிக்கிறாங்க. அப்போ வெறும் அந்த தொகையில் ஐந்து மேலே குறிப்பிட ஐந்து வேற்றுமை வினை பண்பு ஓமை உண்மை இது மட்டும் மறைஞ்சவில்லை, இது இல்லாத பிற சொற்களும் மறைந்து வருது, அல்லாத பிற மொழிகளும் தொக்கி வருது, அதுதான்லாம் இதை அன்மொழி தொகைன்னு சொல்கிறோம். அடுத்து மல்லிகை மலர்ந்தது, அவ்வளோதான் முடிஞ்சு. இது ஒரு எழுவாய் தொடராக மாறுது, ஒரு எழுவாய் தொடர். நண்பா படி, நண்பா வா, அது ஒரு விழித்தொடர். அழைத்தல் பொருளில் வரக்கூடிய அந்த சொல் விழித்தொடராகும். இது தொகைநிலை தொடர் வகைகள். அடுத்து சென்றனர் வீரர், வந்தனர் வீரர்.
அப்போ வினைமுற்று தொடங்கக்கூடியது, வினைமுற்று தொடர். வரைந்த ஓவியம் முற்று பெறாத விகுதி ஆவல முடிஞ்சு அல்லது ஊமுல முடிஞ்சு பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சத்துடர். விகுதி ஈ அல்லது ஊல முடிஞ்சு வினையை கொண்டு முடிந்தால் அது வினையச்சத்துடர். வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையாக வந்தால் அது வேற்றுமை தொகா நிலைத்துடர். வேற்றுமர் மறைந்து வந்தால் வேற்றுமை தொகை, வேற்றுமர் மறையாமல் அப்படியே வெளிப்படையாக வந்தால் வேற்றுமை தொகா நிலைத்துடர். மற்ற பிற பெயர்ச்சொல் வினைச்சொல்லை சார்ந்து வரக்கூடியது இடைச்சொல் தொடர். சாலவும் நன்றி. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சால தவ நனி உரு கடி மா மல்லலம் தட புள்ள கூர் இது போல வந்தால் அது உரிச்சொல் தொடர் தான். நன்று 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 இதென்ன அது அடுக்கு தொடர். விரைவு சினம் அச்சம் உவகை இது போன்ற அடுக்கி வருவது, நான்கு முறை வரை கூட அடுக்கி வரும். அடுக்கு தொடர் பிரித்தால் பொருள் தரும். கண் படி தண்ணி மொழி இதனது தண்ணி மொழி. மொழியோட மூன்று வகைகள், தனி மொழி தொடர் மொழி பொதுமொழி. தனி மொழி என்பது தனிச்சொல் ஒரு பொருளாக ஒரு மொழியாக மாறும், தனிப்பட்ட ஒரு சொல்லாகத்தான் இருக்கும். இரண்டு சொற்களுக்கு மேலே வந்தாவே என்னது, இரண்டு சொற்களுக்கு மேலே வந்தாவே கண்ணன் வந்தான், இது தொடர் மொழி. பொதுமொழி அப்படின்னு என்னன்னா இது சேர்ந்து நின்று ஒரு பொருளை தரும், பிரிந்து நின்று ஒரு பொருளை தரும், அதான் என்னது பொதுமொழி. இப்போ எடுத்த படம் எட்டு, எட்டு அப்படின்னு என்னன்னா எண், எட்டு என்பது எட்டு என்ற ஒரு எண்ணை குறிக்கும். அதை நான் பிரிக்கணும், சேர்த்து படித்தா எட்டு என்ற எண்ணு தான் பிரிக்கணும். எல் கூட்டல் தூ, இப்போ எல் கூட்டல் தூனா தூண் என்னது உன், எல்னா எல் எல்லை உன். எட்டை சேர்த்து படித்தா ஒரு எண்ணை குறிக்கிது, பிரித்து படித்தா எல்லை உன் என்ற பொருளை தருகிறது. அதே போல் வேங்கை என்பது ஒரு விலங்கு, அதை பிரிக்கணும். வேம் கூட்டல் கை அப்படின்னா வேகின்ற கை. தாமரை என்பது ஒரு மலர், பிரித்தா தாமரை தாவுகின்ற மான். பலகை வைகை இதில் என்னது, பிரித்து படிக்கும்போது ஒரு பொருளையும் சேர்த்து படிக்கும் ஒரு பொருளையும் தந்தால் அதுதான் என்னது பொதுமொழி. அடுத்து ஆகுபெயர், ஒன்றடியே பெயர் தன்னை குறிக்காமல் மற்றொன்றுக்கு ஆகி வருவது ஆகுபெயர். உலகு என்பது உலக மக்களை குறிக்கும். ஊர் சிரித்தது, ஊர் சிரிக்கல ஊர் மக்கள் தான் சிரிக்கிறாங்க. அப்போ இதனது தன்னை குறிக்காமல் தன் தொடர்பு இன்னொன்றுக்கு ஆகி வரும். ஆகுபெயர் பதினாறு வகைக்கு மேலே அதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அடுத்து இலக்கண போலி, ஒரு இலக்கண அமைப்புடைய சொல்லுக்கு போலியாக அமைவது. இங்கே எழுத்து மாறினாலும் பொருள் மாறாது, எழுத்து மாறினாலும் பொருள் மாறாது. இங்கே பாருங்கள் சதை அப்படின்னு சொல்கிறோம், சதை எப்படி சொல்கிறோம், சதை எப்படி சொல்கிறோம், தசை அப்படின்னு சொல்கிறோம். தசை கால்வாய் புறநகர் இதெல்லாம் என்ன அது இலக்கண போலி தான். அதாவது அந்த எழுத்துக்கள் மாறினாலும் பொருள் மாறாது, ஓகேங்களா. அடுத்து எழுத்து போலி, ஒரு சொல்லில் எழுத்து மாறாலும் பொருள் மாறாது. இது முதல் இடை கடைசியில் அமையும், முற்றிலும் மாறுபட்டும் அமையும். அது முதல் போலி இடை போலி கடை போலின்னு சொல்லுவோம், முற்றிலும் மாறுபட்டும் இருக்கும் இது எழுத்து போலி. இப்போ பாருங்க நலம் எப்படி வருது, நலன். இந்த மகர எழுத்துக்கள் நகரமாக மாறும், இது கடைப்போலி. அஞ்சு என்பது முற்றுப்போலி, ஐந்து மூன்று எழுத்துக்களையும் மாறுது, எல்லா எழுத்துக்களும் மாறுது, ஆனால் ஐந்து நாலு அஞ்சு ஒன்று இது முற்றுப்போலி. எல்லா எழுத்துக்களையும் மாறுது, ஆனால் பொருள் ஒன்று தான், ஐந்து தான், அது முற்றுப்போலி. இறுதி எழுத்து மாறுது, இது கடைப்போலி அல்லது இற்றுப்போலி. அடுத்து மறுவு சொல் அப்படின்னா என்னன்னா, இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து, இலக்கணிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கக்கூடிய சொல்கள் மறுவு சொல். இப்போ தஞ்சாவூரை தஞ்சைன்னு சொல்லுவோம், திருநெல்வேலியை நெல்லைன்னு சொல்லுவோம், சோழநாட சோநாடு, என் தந்தை எந்தை, கும்பகோணத்தை குடந்தை, புதுச்சேரி புதுவை, புதுக்கோட்டை புதுகை. இதெல்லாம் அது மறுவு சொல். மறுவு என்பது இயல்பு போல கூட ஒரு வகையாக வரக்கூடியது. மறுவு என்பது இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கக்கூடிய சொற்கள் மறுவுகள், மறுவு சொற்களாம். அடுத்து இடைக்குறை விகாரம், ஒரு சொல்லோட இடையில ஓர் எழுத்து குறைந்து மாறுபட்டாலும் அதே போல தருவது தான் இடைக்குறை. பாருங்கள் உளம்னாலும் உள்ளம்னால் ஒன்று தான், கண்ணீர்னாலும் கண்ணீர், நம்ம கண்ணீர் என்பது இடைக்குறை விகாரமாகும். அடுத்து தன்மை ஒருமை வினைமுற்று, இப்போ இடம் சொல்கிற தன்மை முன்னிலை படற்கை, அதில் தன்மை ஒருமை வினைமுற்றது. அப்போ தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகள்னாவே இதுதான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சலாம். என் ஏன் அல் அன் கு டு தூரு என்ற விகுதிகள் வந்தாவே அதன தன்மை ஒருமை வினைமுற்று. எடுத்துக்காட்டு கொள்வேன் கேட்குறாங்க, கொள்வேன் என்னது இலக்கண குறிப்பு, தன்மை ஒருமை வினைமுற்று. அதே இது தன்மை பன்மை வினைமுற்று விகுதி எப்படி இருக்கும்னா, எம் ஏம் அம் ஆம் ஓம் கும்
டும் தும் அப்படிங்கிற விகுதி வந்துச்சு அப்படின்னா தன்மை பன்மை வினை மட்டும். இது பகவத உறுப்புகளுக்கு நல்லாவே தேவைப்படும், நல்லா பார்த்துக்கிறோம். விகுதி எல்லாம் போற்றுதும் அப்ப என்ன அது, போற்றுதும் அப்படின்னா தன்மை பன்மை வினைமுற்று. அடுத்து தெரிநிலை வினைமுற்று, மாணவி கட்டுரை எழுதினால் வெளிப்படையாக குறிப்பிடுறாங்க. வெறும் வினைமுற்று அப்படின்னா தெரிநிலை வினைமுற்று. குறிப்பு வினைமுற்றுனா கால வெளிப்படையாக வராமல் குறிப்பாக அந்த வினைமுற்று இருப்பது. பொன்னன் பொன்னை உடைய எந்த காலத்தில் உடையவும் வெளிப்படையாக வரல, குறிப்பால் உணர்த்தது, அப்போ இது குறிப்பு வினைமுற்று. தென்னாட்டார் ஆதிரையான் கண்ணன் கரியன் எழுத்தன் நன்று இல்லைன்னா அது குறிப்பு வினைமுற்று. எந்த காலத்தில் அது அப்படிங்கிற கால வெளிப்படையாக வராமல் குறிப்பாக உணர்த்தியது குறிப்பு வினைமுற்று. அடுத்து ஏவல் வினைமுற்று, எழுது எழுதுமின், எழுது என்பது ஒருமை, எழுதுமின் என்பது பன்மை. இப்போ ஏவல் ஒருமை வினைமுற்று, ஏவல் பன்மை வினைமுற்றுன்னு சொல்கிறோம். அடுத்து வேங்கல் வினைமுற்றுனா க ஈஏ ஈஏ அல் வாழ்க ஒளிகே வாலியே வாலியர் வாரல். அப்போ வினைமுற்றோட விகுதிகள் கா இயர் இயர் அல் அப்படி முடிஞ்சதை வேங்கல் வினைமுற்று. வாழ்க என்பதை வேங்கல் வினை, வாழ்க வாழ்க அப்படின்னு சொன்னால் அது அடுக்கு தொடராக மாறிடும். ஓகேங்களா? இப்போ வேங்கல் வினைமுற்று விகிதது கா இயர் இயர் அல். அடுத்து செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று, செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. செய்யும் என்ற சொல்லை போன்றே, செய்யும் என்ற சொல்லை போன்றே தெரிவது படும். அப்போ படும்னா செய்யும் என்னும் வாய்ப்பாடு வினைமுற்று. செய்யின் என்ற சொல்லை போன்று தெரிஞ்சால் அது செய்யின் என்னும் வாய்ப்பாடு வினைமுற்று. பெரின் பெரின்னா செய்யின் என்னும் வாய்ப்பாடு வினைமுற்று. படும்னா செய்யும் என்னும் வாய்ப்பாடு வினைமுற்று. அடுத்து முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதியல் எப்படி இருக்கும் அப்படின்னா, முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதியல் ஐ இ ஆய் இ இதில் முடிஞ்சால் என்ன அது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதியல். அடுத்து முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதியல் இர் ஈர் மின் ஓம்பு மின் அப்படின்னு முன்னிலை பன்மை. புரியுதுங்களா? அடுத்து அன் ஆண் வந்தான் வந்தனன் அது படற்கை ஆண்பால் வினைமுற்று, படற்கை ஆண்பால் வினைமுற்று. அல் ஆள் அப்படின்னா படற்கை பெண்பால் வினைமுற்று விகுதிகள். அடுத்து பாருங்க அர் ஆர் பா மார் கல் இது படற்கை பலர்பால் வினைமுற்று. அர் ஆர் பா மார்கள் இதெல்லாம் படற்கை பலர்பால் வினைமுற்று. து ரு டு இதெல்லாம் படக்கை ஒன்றன்பால் வினைமுற்று. ஆ ஆனால் படக்கை பலவின்பால் வினைமுற்று. ஓகே, தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்து நம்ம பார்க்கலாம் தன்மை பெயர்கள் எதாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்மை பெயர் என்பது நான் யான் நாம் யாம். புரியுதுங்களா? நான் யான் தன்னை குறிக்கக்கூடியது, நான் யான் நாம் யாம் இதுதான் தன்மை பெயர்கள். தன்மை வினைகள் நான் வந்தேன் நாம் வந்தோம் இது தன்மை வினைகள். முன்னிலை பெயர் முன்னால் இருப்பவரை கொடுது நீ நீர் நீவீர் நீங்கள், நீ நீர் நீவீர் நீங்கள். நீ மீது முன்னிலை ஒரு மீது முன்னிலை பன்மை. முன்னிலை வினைகள் எதாவது நீ நடந்தாய் நீர் வந்தீர் நீவி நீங்கள் சென்றீர்கள் இது முன்னிலை வினைகள். படற்கை பெயர்கள் என்பது அவன் அவள் அவர் அது அவை இதெல்லாம் படற்கை பெயர்கள். படற்கை வினைகள்லாம் அவன் வந்தான் அவள் சென்றால் அவர் படித்தார் அவை பறந்தன இதெல்லாம் என்னது படற்கை இணைகள். அடுத்து இறந்த கால இடைநிலைகள் இது பகுபத உறுப்பது கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இறந்த கால இடைநிலை எது எந்த எழுத்துக்கள் வந்தால் இறந்த கால இடைநிலைனா இத்து இட்டு இரு இன்னு இது வந்தால் இறந்த கால இடைநிலை. இது கிறு கின்று ஆனின்று வந்ததுன்னா அது நிகழ்கால இடைநிலைகள். வருகிறான் வருகின்றான் சொல்கிறோமா அது நிகழ்கால இடைநிலை. இப்பு இவுன்னு வந்ததுன்னா அது எதிர்கால இடைநிலை. ஆ அல் இல் வந்தால் அது எதிர்மறை இடைநிலை. புரியுதுங்களா? இப்போ இந்த இடைநிலை நல்லா பார்த்துக்கணும்.